போன எபிசோடே பார்த்துருப்போம். ஏனாய் லவ் பண்ணது ஜோனுக்கு தெரிஞ்சதையும், ஜோன் வந்து பித்துனை லவ் பண்ணது ஏனாய்க்கு தெரிஞ்சதையும் பார்த்தோம். கூட சேர்ந்து பித்துனப்பா பர்த்டே பார்ட்டிக்கு போனதையும் அங்கே நடந்த கூத்துகளையும் பார்த்தோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லே பார்ட்டியில் பொண்ணுங்க எல்லாம் பித்துனை வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன், பித்துனப்பா வர பெருமை பித்திட்ருக்காங்க. பித்துனங்க பார்த்தீங்களா என் பையனுக்கு எவ்வளோ பொண்ணுங்க வந்து லைன் கட்டி நிற்கிறாங்கன்ட்டு. அந்த நேரம் பார்த்து ஒரு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பொண்ணுங்களும் போய் அவங்ககிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். இவங்கெல்லாம் எவ்வளோ சுத்து போட்டாலும் என் பையன் மயங்க மாட்டான், நானும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காரு. பித்துனு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டிங்க அவங்க அப்பா பக்கம் வர, அவங்க அப்பா பிடிச்சி வச்சுட்டு நீ நல்லா குட் லுக்கிங் பர்சனாக இருக்கப்பா, அவனுக்கு பொண்ணுங்கள்லாம் வந்து விழுவாங்க, ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் கூடலாம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பித்துனும் நிறுத்துங்கப்பா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதிங்க, அவங்க மனசு கஷ்டப்படும் நீங்கள் பேசுகிறத கேட்டா அப்படின்னு சொல்ல, பித்துனப்பாவும் நான் என்ன தப்பாக பேசினா அவங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுப்பா, உனக்கும் செட் ஆகாது, கரெக்டு தானே அப்படின்னு ஏனையும் பார்த்து கேட்க, அவனுங்களும் ஆமாம் ஆமான்னு மண்டையாட்டுறானுங்க. பித்துனமோ பித்துனம்பா பார்த்து கம்மனு இருக்குங்க, நம்ம பிள்ளை வளர்ந்துட்டான், நல்லா உனக்கு தெரியும் விவரம்லாம் நீங்கள் சொல்ல வேணாம் ஒன்றும் சொல்ல. பித்துனும் ஆமாப்பா அம்மா சொல்கிறது கரெக்ட், எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட. அப்பா இருந்துக்கிட்டு இல்லைப்பா இதெல்லாம் சொல்கிறது எங்கள் கடமை, நாங்கள் சொல்ல தான் செய்யும், பி சீரியஸ்ப்பா அந்த மாதிரி ஆட்களை பக்கத்துக்குள்ளே சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. என் ஃப்ரெண்டு கூடயே சொன்னான் இந்த மாதிரி ஆட்கள் கூட சேர்ந்தா அவங்க வந்து லவ் பண்ண வச்சுருவாங்களோ நம்மளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். பித்துனும் இருந்துக்கிட்டு கவலைப்படாதீங்கப்பா, நான்லாம் கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேன் அந்த ஆட்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே ஜோனுக்கும் மனசு கஷ்டமாயிடுது அந்த இடத்துல. பித்துனும் ஏனைய பார்த்து கரெக்டு தானே அப்படின்னு கேட்க அவனுங்களும் தடுமாறிட்டு ஆமாம் ஆமான் மண்டே மண்டே ஆட்டுறானுங்க, வேறு வழியே இல்லாத. இது எல்லாத்தையும் மீறியமும் பேங்கும் உட்காமனும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அடுத்த சைட்லேயே எல்லாம் பாட்டி முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோன் அம்மாவும் ஜோனும் அம்மா வீட்டுக்கு பத்திரமா போங்க, வீட்டுக்கு போனோடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஜோன் சொல்ல, அவங்க அம்மா இருந்துக்கிட்டு அதெல்லாம் நான் கரெக்டாக போயிடுவேன்ப்பா, உன நினச்சாதே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இன்றைக்கி நடந்ததை வச்சு நீ ரொம்ப கவலைப்படுறியோ அப்படின்னு கேட்க அவனும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு அவங்க அம்மாவும் கேட்க கொஞ்சமாக கவலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஜோனோ இல்லைம்மா இப்போல்லாம் நான் கவலைப்படுறது இல்லை அவ்வளோக்கும், நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் தான் லவ் பண்ணுறேன் அவங்கள, அடுத்தவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவை இருந்துக்கிட்டு அம்மா வந்துட்டு பப்பி லவ்லாம் இப்படி தான்ப்பா, ஆனால் உன் விஷயத்தில் வந்து ஃபேமிலியும் இன்வால்வ் ஆகுதேப்பா அப்படின்னு சொல்ல ஜோனும் இருந்துக்கிட்டு ஆமாம்மா பித்துன் வந்து ஃபேமிலி மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காரு, அதுவும் இல்லாத ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவ்வளோ வறந்துருக்காரு, அதனால தான் இப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாத என் விஷயம் ஒரு நாள் தெரிஞ்சோன்னே நான் என்ன ஹேட் பண்ணுவார், அவ்வளோதானம்மா இதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் ஹக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு நாள் சரியாக போப்பா அப்படின்ட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த சீன்லேயே காரில் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏ நாய் ஜோன் மீரியம், மீரியம் இருந்துக்கிட்டு எப்படியம்மா இப்போ தெரியுதுப்பா உங்களோட பாடெல்லாம் அப்படின்னு சொல்ல நிறைய வந்துக்கிட்டு பித்துன் வந்து எப்படி நினச்சிட்ருக்கான் அவங்களாம் தப்பான ஆட்கள் அப்படின்ட்டு, அவங்களெல்லாம் எப்படி லவ் பண்ண முடியும்ன்ட்டு, எல்லாராலையும் பொண்ணுங்களே லவ் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜோன் இருந்துக்கிட்டு அது வந்து அவரோட தப்பு கிடையாது, அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து அவர் சொல்லி சொல்லி வளர்த்துட்ருக்காரு அதனால தான் அப்படின்னு சொல்ல ஏ இருந்துக்கிட்டு என்னடா இப்போவே என்ன அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மீரியமும் இருந்துக்கிட்டு அடுத்ததான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க ஏ இருந்துட்டு எப்பயும் போல தான் அப்படின்னு சொல்கிறான். நய இருந்துக்கிட்டு நாங்களாச்சும் 3 வருஷம் மறைச்சு இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், ஆனால் வந்து ஜோன் நிலைமையை பாருங்கள், அவன் லவ் பண்ணுறான் பித்துனே, அவன் பாட்டு தான் பெரிய பாடு அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக அந்த நேரத்தில் வீடும் வந்துடுச்சு. ஜோனை வந்து இறக்கி விட்டுட்டு மீரியமை வந்து அவங்க வீட்டில் இறக்கி விட்றதுக்கு ஏனைய போயிட்டானுங்க. ஜோனும் வந்து வீட்டுக்குள்ளே போக பித்துன் பைக் அங்கே நின்றுட்டுருக்கோம், அவனை யோசிச்சுக்கிட்டு பித்துன் இங்கே தான் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக அங்கே தான் இருப்பான் பித்துன் பெட்டில் ஃபோனை பார்த்துக்கிட்டு எதுவும் டல்லா. ஜோனும் பித்துனை பார்த்துட்டு நான் நினச்சேன் நீங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்க அப்பா அம்மா கூட, நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க பித்துன்கிட்டேருந்து ஒரு லிப்லேயும் வந்திருக்காது, ஃபோனே பார்த்து அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜோன் இருந்துக்கிட்டு இன்றைக்கி பார்ட்டி நல்லா ஜாலியாக குஷியாகிட்டும் வந்துச்சு இல்லை, அதுவும் அப்பா வந்து சம காமெடியாக பேசிகிட்டு இருந்தார்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். பித்துன்ட்டேருந்து ஒரு ரிப்ளையும் வந்துட்டுருக்காது, ஃபோனை பார்த்தமேனிக்கு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜோனு கடுப்பாயிட்டு என்னடா இவர் இப்படியே உட்காந்துட்ருக்காருன்ட்டு வெட்டு பக்கம் போய் பக்கத்தில் உட்கார பித்துன் பக்கத்தில் பித்துன் வந்துட்டு அவன் பார்த்துட்டு இருந்த ஃபோனை ஜோன் கையில் கொடுக்க ஜோன் அதை வாங்கி பார்க்குறான். அதில் என்ன இருக்குன்னா இந்த கும்பில் அந்த ராட்சசியம் வந்து இன்னொரு ஆளை செட் பண்ணிவிட்டு நான் டேட் பண்ண போகிறேன்னு போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு தான் அந்த பித்துன் பையன் வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கத பார்த்துட்டு ஜோனும் நீங்கள் என்ன வருத்தப்படுறீங்களான்னு கேட்க அவனும் ஆமாம் இல்லை இல்லை தெரியல அப்படின்னு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏதோ உளறிட்டு. ஜோனும் பித்துனை பார்த்துட்டு இன்னும் அந்த கும்பில் அந்த ராட்சசியை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க அதுவும் தெரியலன்னு சொல்லிடுறான் அந்த பித்துன் பையன்.
ஜோனு வந்து பித்துனை பார்த்துட்டு அந்த கும்பலில் அந்த ராட்சசி கூட வாழ்கிறதுக்கு வழியை பாருங்க, இல்லைன்னா அறுத்து விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ல, பித்துனு வந்துட்டு நான் வந்து அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது, அடுத்தவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை பிடிங்கி வச்சு நான் வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, ஜோனும் அப்போ தான் பிரேக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோனும். ஜோனும் பித்துனை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பிரேக்கப் ஆனால் அப்படித்தான் இருக்கும், ஹார்ட்டுக்குள்ளே பூகம்பம் வந்த மாதிரி, அப்புறம் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, பித்துனு இழிச்சுக்கிட்டே ஜோனை பார்த்துட்டு, என்னடா என்ன போல உனக்கும் ஹார்ட் பிரேக் ஆயிருக்கும் போல, இவ்வளோ தத்துவங்களை எடுத்து அள்ளி விடுறியே அப்படின்னு சொல்ல, ஜோனும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் என்ன ஹார்ட் பிரேக் பண்ண வச்சவனே நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு, பித்துனும் ஜோனை கேட்டுக்கிட்டே இருக்க, ஏ சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்ல, ஜோனும் ஆமாம் எனக்கு 18 வயசு இருக்குள்ள எனக்கும் லவ் பிரேக்கப் ஆச்சுதான் அப்படின்னு சொல்ல, எப்படி என் தம்பியை யார் பிரேக்கப் பண்ண வச்சா, அவள் எப்படி இருப்பா அழகாக இருக்கப்பாளா அப்படின்னு கேட்க பித்துனு, ஆமாம் அவள் அழகாக இருப்பா சூப்பராகவும் இருப்பா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக சொல்லிட்டு இருக்க பித்துனை பார்த்துட்டு ஜோனு. பித்துனு வந்து ஜோனை பார்த்துட்டு, ஏ அந்த ஃபோனோட ஃபோட்டோவை காட்டுறா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, ஜோனு வந்துக்கிட்டு நான் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் போட்டு நோண்டி எடுக்கிறீங்க நொங்கு எடுக்கிற மாதிரி அப்படின்னு கேட்க பித்துனு, சரி சரி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இழிப்பை போட, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான் ஜோனு, ஒன்னாட்டி தான் நான் சிரிக்கேன் அப்படின்னு சொல்ல, பித்துனு வந்து ஃபீலிங்காக ஜோனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இனிமேட்டு எனக்கு யாரும் தேவையில்லை நீ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்கிறான். பித்துனு வந்து ஜோனை கட்டி பிடிச்சோன்னே அவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில, அவனே மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான், பித்துனு எனக்கு பிரதர் தான் பித்துனு எனக்கு பிரதர் தான்ட்டு. அடுத்த சீன்லே அடுத்த சீனே யூனிவர்சிட்டியை தான் காட்டுறாங்க, அந்த கும்பலில் அந்த கட்டறி ஆமும் அந்த நங்கு பையனும் உட்காந்துட்ருக்காங்க, ஆமுக்கு வந்து அந்த புது பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருப்பாள் அவனும் ஆமை பிரேக்கப் பண்ணிட்டான் போல், அவனும் ஃபோனில் போஸ்டெல்லாம் டெலீட் பண்ணுறியா இல்லைன்னா மூஞ்சில் ஆசிட் ஊற்றவான்னு காட்டுக்கத்து கத்திட்டு இருக்கா, அவளும் இருறா இப்போவே டெலீட் பண்ணுறேன் மூஞ்சி மோவரன்னு கத்தி விட்டு வச்சிட்றா ஃபோனை. அங்கும் ஆமை பார்த்துட்டு, என்ன உனக்கு பித்துன் ஃபோன் அடித்தானா அப்படின்னு கேட்க, அவன் ஃபோன் அடித்தா இந்த டாப்பு பையன் எதுக்கு எனக்கு ஃபோனை போட்டு இப்படி கிளி கிளின்னு காட்டி கிளி கிளிக்க போகிறான் அப்படின்னு சொல்ல, அந்த டாப்பு வேறு யாரும் இல்லை அந்த போஸ்டில் இருந்திருப்பாள் பாய் ஃப்ரெண்டா அவன் தான், நங்கு வந்து இந்த டாப்பை விட்டுத்தள்ளு எதுக்கு பித்துன் உனக்கு ஃபோன் அடிக்க மாட்டான் அதை பாரு அப்படின்னு சொல்ல, ஒருவேளை பித்துன் அந்த போஸ்ட்டை பார்த்துருக்க மாட்டாரு அப்படின்னு நாம் சொல்ல, நங்கு வந்துட்டு பார்த்துருக்கலாம் பார்த்துருக்க மாட்டாரு, ஒருவேளை பார்த்துட்டும் இந்த லூஸுக்கு எதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாலும் இருப்பாரு அப்படின்னு சொல்ல, ஆம் இருந்துக்கிட்டு ஆமும் நங்கை பார்த்துட்டு, டேமோ தேவி இன்னும் பித்துன் லவ் பண்ணிட்டு தாண்டா இருக்காரு அதுவும் ரொம்ப அப்படின்னு சொல்ல, நங்கு இருந்துக்கிட்டு உனக்கு இருந்தாலும் இவ்வளோ நம்பிக்கை இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா நம்பிக்கை தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, பித்துன் எவ்வளோ பெரிய பணக்காரரு அவர் ஆஃப்டர் பிரேக்கப்புக்கு அப்புறம் இன்னும் சிங்கிளாகவே இருக்காரோ மிங்கிளாதவாத இது என்ன கூத்து இன்னும் அவர் லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல, நங்கு இருந்துக்கிட்டு நீயும் அங்கிட்ட இங்கிட்ட குட்டிக்காரன் அடிச்சாச்சும் ஜோனுக்கிட்டே ஹெல்ப் பண்ணிட்டு பார்த்துட்ட ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பார்த்துட்டு லவ் பண்ணுறேன்ட்டு, ஆனால் உனக்கு கண்டுக்க கூடிய இல்லை நாயா குடியும் அப்படின்னு சொல்ல, ஆம் இருந்துக்கிட்டு இது வேலைக்காகாது நம்ம வந்து நேரில் தான் போய் பேசணுன்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த சீலே கிரவுண்டை தான் காட்டுறாங்க, ஏ நாய் வந்து ஃபுட்பால் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்க, அங்கே பித்துனை தேடிட்டேன் ஆமும் அங்கே வரா, ஆமும் ஏவி நாயை பார்த்துட்டு இன்றைக்கி பித்துன் ப்ராக்டிக்ஸ்க்கு வரலையா அப்படின்னு சொல்ல, நாய் வந்துட்டு மண்டே மண்டே ஆடுறான் வரலன்ட்டு, சரி எங்கே பித்துன் அப்படின்னு கேட்க, நாய் இருந்துக்கிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான், ஆம் இருந்துக்கிட்டு காமெடியா ஒழுங்காக எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நையும் ஆமை பார்த்துட்டு உனக்கு வெக்கமான சூடு சுரணையே இல்லையா எதுக்கு இப்போ பித்துனை தேடி தேடி வந்துட்டுருக்க, உனக்கு உண்மையான வெக்கமான சூடு சுரணை தான் ஃபஸ்ட்டு அவனை தேடுறது நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, போதும் நீங்கள் அவன் இருக்கிறத மட்டும் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏ இருந்துக்கிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது டி பித்துனுக்கு எது தோலையோ அதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான் ஏயும், சரி அப்படியா நான் வந்து அவன் வீட்லேயே போய் நிப்பேன் வெயிட் பண்ணிக்கிட்டு பித்துன் வர வரையும், அது மட்டும் இல்லை தான் அவன் கூட தான் நைட்டு தங்குவேன் அப்படின்னு சொல்லி திமுனா சொல்லிட்டு போறா. நையும் இவளை பார்த்துட்டு இவளுக்குலாம் வெக்கமே இருக்காதா இப்போதான் டாப்னு ஒருத்தவனை கரெக்ட் பண்ணா அதுக்குள்ளே பித்துனா அப்படின்னு கேட்க, ஏந்துக்கிட்டு அவன் கூடலாம் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு அவன் அவளுக்கு ரிச் மேன் இல்லை அதான் இப்போ திரும்பியும் ஓடி வரா பித்துன் பின்னாடி அப்படின்னு சொல்ல, அங்கே வீட்டுக்கு போய் போகிற என்ன பண்ண போறான்னு தெரில, அங்கே வந்து ஜோன் மட்டும் தனியாக இருந்து சமாளிச்சுட்டு பாவா போகலான்ட்டு இவனை இழுத்துட்டு போங்க நைய, அந்த கோச்சும் எல்லாம் வாங்க ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ண எங்கேயும் நவரக்கூடாதுன்னு சொல்லி விட்டுறாங்க, இவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது முழிச்சிட்டு இருக்க, ஏ இருந்துட்டு கவலைப்படாதடா நாய் அப்படின்னு சொல்லி இழிச்சுக்கிட்டே நம்மக்கிட்ட தான் ஒரு தூணு இருக்கே பின்னாடி அப்படின்னு சொல்கிறான். அடுத்த செயலே வந்து ஆம் வந்து பித்துன் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, பித்துனும் சோனும் கரெக்டாக அந்த டைமுக்கு வர அவளும் இழிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கா அவனுங்க பாப்பானுங்கன்னு, அவனுங்க பட்டிலே வந்துட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போய் பைக்கை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போக போகிறானுங்க, இவளும் பின்னாடியே போய் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணி விட்டுடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு குஷியாகிட்டு இருக்கும். பை கைஸ்.